வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டரில் ப்ரோடாப்பர் கிரிப்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிரிப்ஸில் நிறையா மாடல் இருக்கும். ஸோ ரொம்பவே ஃபேமஸான, வேர்ல்டு வைடில் ஃபேமஸான ஒரு பிராண்ட் அப்படின்னா ப்ரோடாப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம இன்றைக்கி ஸ்கூட்டரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிருங்க. பைக் சம்மந்தப்பட்ட நிறைய மாடிஃபிகேஷன் வீடியோஸ் ஆகட்டும், தகவல் ஆகட்டும், நிறைய காத்துட்ருக்கு. அதுவும் நம்ம மொழி தமிழில். வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரிப்பை வந்து நம்ம பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு ரிவ்யூஸ், ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாம். ப்ரோடாப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வேர்ல்டு வைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிராண்டு. அதுலேயும் இந்த கிரிப் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸானது. இது வந்து நிறைய கலரில் வந்து நம்ம எம்கே பைக்கர் பிட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ப்ளூ கலரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோடாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக அந்த இருக்கிற இடத்துல எல்லாமே ப்ரோடாப்பர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து லுக்கு வந்து யூனிக்காக இருக்கும். நார்மல் கிரிப்பை விட இது வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கிரிப்பில் பார்த்திங்கன்னா 22 அப்படிங்கிற ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 அப்படிங்கிற நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 22ங்கிறது சின்ன ஹோலாகவும் 24ங்கிறது பெருசாகவும் இருக்கும். ஸோ அந்த பெருசாக இருக்கிறது ரைட் சைடு ஆக்சலேட்டர் சைடு வரக்கூடியது. நார்மலாக சின்னதாக இருக்கிற அந்த இது வந்து லெஃப்ட் சைடில் வரக்கூடியது. ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் மாற்ற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்ற கிரிப் மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்காது, கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ மற்றபடி சொல்லணும்னா இது வந்து ஃபுல் டைமண்ட் பேட்டர்னில் இருக்கும். அதனால வந்து ரெடியூஸ் வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லாவே கிரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய உள்பகுதியில் இன்னரில் வந்து ரெண்டு கோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும், மற்ற மாதிரியே லூஸாலாம் போகாது. ஸோ இதை கலட்டுறதுக்கு மேலே ரெண்டு ஸ்க்ரூஸ், கீழே ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்கும். அது போக யூனிக்காக வந்து பெருசாக வந்து இந்த இடத்துல ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கேபிளை வந்து அப்படியே எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி தான் நான் வந்து எல்லாமே கலட்டி நான் வந்து ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கேபிளை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த செட்டாப் பாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம். மேலே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவும் கீழே வந்து போல்ட்டோடு அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். கீழே வந்து போல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் வெளியே தள்ளிட்டு இன்னொரு ஸ்க்ரூஸ் வந்து மாட்டியிருக்கும். கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு உங்கள் பழைய கிரிப்பை வந்து அறுக்காமல் எடுத்திங்கன்னா மேபி பின்னாடி வந்து யூஸ் எதுக்காவது யூஸ் ஆகலாம். ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபிளை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி லைட்டாக சைடாக கீழே நோக்கி பண்ணிங்கன்னா வந்துடும். அப்புறம் கேபிளை எடுத்துகிட்டு அந்த கிரிப்பை வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுத்துடலாம். ரைட் சைடில் தான் ரிஸ்க்கு, லெஃப்ட் சைடு ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து அந்த கிரிப்பை வந்து முடிஞ்ச அளவு டேமேஜ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்படியே வந்து லெஃப்ட் சைடு போவோம். லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி எந்த வித எதுவுமே இல்லை. பைக்கில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலே அப்படி கையில் திருக்குனீங்கன்னா ஈஸியாகவே வெளியே வந்துடும். ஸோ ரைட் சைடில் தான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்குது. மேபி நீங்கள் அறுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எதுவுமே கலட்ட வேண்டியதில்லை, அப்படியே கிரிப்பை அறுத்துட்டு அப்படியே உள்ள டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக சேஃப்டியாக எடுக்கணுங்கிற ட்ரை பண்ணுறக்காக தான் எல்லாம் பண்ணுறேன். ஸோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் விடுறேன். ஆயில் விட்டால் கொஞ்சம் கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். இல்லைன்னா அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் மாட்டுறதுக்கு காடி மாதிரி ஒன்று இருக்கும் உள்ளே, அது உடஞ்சி வச்சுன்னா புதுசாக வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி என்னாலே முடியலை, நானே கடைசியில் அறுத்து தான் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி அறுத்து எடுக்கிறதா இருந்தால் எந்த பார்ட்ஸையும் கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அறுத்து எடுத்து ரைட் சைடில் வந்து நம்ம கிரிப்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து லைட்டாக ஒரு ஆயிலோ க்ரீஸோ போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தான். அதில் மென்ஷன் பண்ண மாதிரிக்கு எது பெருசோ அதை தான் வந்து நம்ம வந்து ரைட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது 24 வந்து ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஆயில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே ரைட் சைடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ரைட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் ஆயில் போடாதீங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து நார்மலான கிரிப்பில் தான் இருக்கும். ஆயில் போட்டிங்கன்னா நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு ஓட்டும்போது அது வந்து ஒரு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு லெஃப்ட் சைடில் ஆயில் எதுவுமே போடாமல் முடிஞ்சளவு இந்த மாதிரி தட்டி தட்டி உள்ளே தள்ளிடுங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சு. ரைட் சைடில் நான் நினச்ச மாதிரி அதை அறுக்காமல் ட்ரை பண்ண முடியலை. ஸோ அறுத்து தான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆக்சிலேட்டர் கேபிளை மாற்றிருக்கு.
அதில் ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும், அதை வந்து அந்த கரெக்டாக அந்த காடிக்குள்ளே வச்சுட்டு அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் உள்ளே வர்ற மாதிரி ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கலட்டும் போது வந்து தெளிவாக பார்த்துக்குங்க, இல்லைனா நீங்கள் வீடியோவோ இல்லை ஃபோட்டோஸோ எடுத்து வச்சுக்கோங்க, எந்தெந்த ஸ்க்ரூஸ் எங்கெங்கே அப்படின்னு லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கேபிளை வந்து உள்ளே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லாமே வந்து ஒவ்வொன்றா மாட்ட வேண்டிய வேலை தான். ஸோ கரெக்டான இடத்துல பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகணும். ஆகி முடித்தோடனே இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கா ஸ்டக் ஆகுதா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதை மாட்ட ஆரம்பிங்க. மேலே ஒரு கவர் மாதிரி வரும், அதை ஃபஸ்ட்டு மாட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு அந்த மேலே அந்த மூடி மாதிரி வந்ததுக்கோட ஸ்க்ரூஸ் வந்து ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகராமல் இருக்கிறதுக்குள்ள அந்த போல்டு ஸ்க்ரூவும் நட்டும் சேர்ந்து தான் வந்து செகண்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். எப்படி அதை கலட்டணுமோ அப்படியே ரிவர்ஸில் நம்ம பண்ணிட்டு வரணும். ஓகே, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு, ஃபைனல் லுக் இது தான். ஸோ வண்டியோட கலருக்கும் இதுக்கும் ரொம்பவே மேட்சபுளாக இருக்குது. ஸோ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தெரியும், அதில் சின்ன சின்னதாக சொன்ன மாதிரி அந்த டைமண்ட் டிசைன் இருக்கும். ஸோ கைக்கு வந்து நல்லாவே கிரிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபைனலோட அதோட லுக்கு பார்க்குறக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்கூட்டர்லேருந்து பெரிய பெரிய பைக் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகக்கூடியது, நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்கே பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பைக் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் மாடிஃபிகேஷன் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா எம்கே பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய தகவல் காத்துட்ருக்கு, அதுவும் நம்ம மொழி தமிழில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பைக் மாடிஃபிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எம்கே பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்கில் கொடுத்துருங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அசசரிஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது, எல்லாமே குவாலிட்டியான அசசரிஸ் தான். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்குது, லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எம்கே பைக்கர் பிட் ஸ்டாப்.